கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸின் 24வது தமிழிசை விழா இம்மாதம் 26ஆம் தேதி அன்று மயிலாப்பூர் பாரதிய வித்யா பவனில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இன்றைய தினம் 24வது தமிழ் இசை விழா தொடங்க இருக்கின்றது. இந்த தமிழ் இசை விழாவை எக்காரணத்துக்காக எங்களுடைய ஸ்தாபகர் திரு கார்த்திக் ராஜகோபால் அவர்கள் தொடங்கினார்கள் என்றால், தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தமிழ் பாட்டுக்களை பிரபலப்படுத்த வேண்டும், நிறையா வந்து தமிழ் பாட்டுக்கள் ரத்தினங்கள் புதைந்து கிடக்கின்றன. நிறையா இதில் பார்த்திங்கன்னா ஆழ்வார்கள், நாயன்மார்கள் எல்லாரும் பல பாசுரங்கள் பாடல்களை எல்லாம் பாடியிருக்கின்றார்கள். அதே போல் கவியரசர்கள் சுப்பிரமணிய பாரதியார், அருணாச்சல கவிராவியார் இவாளை போலலாம் நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட பாட்டுகள் எழுதியிருக்கின்றார்கள். இதிகாசங்களிலும் புராணங்களிலும் பாட்டுக்கள் இருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் வெளியில் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் 24 வருடத்திற்கு முன்பு இந்த தமிழ் இசை விழா ஆரம்பிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து நாங்கள் இந்த விழாவை நடத்தி வருகின்றோம். இதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து தான் நடத்துகின்றோம். இன்றைக்கி 26ஆம் தேதி இனாகரேஷன், நாளைக்கு டிசம்பர் 27லிருந்து 1ஆம் தேதி வரைக்கும் இந்த தமிழ் இசை விழா நடக்கவிருக்கின்றது. இந்த விழாவிலே பங்கு கொள்ளும் கலைஞர்கள் பாடகர்கள் அத்தனை பேருமே தமிழ் பாட்டுக்களைத்தான் பாட வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடம் விண்ணப்பித்து எல்லோரும் தமிழ் பாட்டுக்களைத்தான் பாடி வருகின்றார்கள். அதேபோல் இவர்களை ஊக்குவிக்கும் பல கலைஞர்களை ஊக்குவிக்கும் நோக்கத்தில்தான் இந்த தமிழ் இசை விழாவின் போது சில விருதுகளை வழங்குகின்றோம். இதில் முக்கியமான விருது, ரொம்ப சிறப்பான பெயர் பெற்ற விருது வந்து தமிழ் இசை வேந்தர் அப்படின்ற ஒரு விருதை வந்து ஒரு மூத்த கலைஞருக்கு, அனுபவமிக்க கலைஞருக்கு, திறமையான கலைஞருக்கு தேர்ந்தெடுத்து அவருக்கு வருடா வருடம் கொடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த வருஷம் திரு சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த தமிழ் இசை வேந்தர் என்ற விருதினை அளித்து கௌரவிக்க உள்ளோம். அதே போல் இசை சுடர்னு ஒரு யங்ஸ்டர் அவங்கள செலக்ட் பண்ணி ஒரு பாடகரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இசை சுடர்ன்ற பட்டத்தை வருடா வருடம் கொடுத்து வருகின்றோம். அது மட்டும் இல்லாமல் பல வித்வான்கள், இசைக்கலைஞர்கள், மியூசிக் லவர்ஸ் அவெல்லாம் வந்து பல விருதுகளை அவர்களுடைய பெயரிலோ இல்லை அவர் குடும்பத்தினுடைய நபர்களின் பெயரிலோ நினைவு பரிசாக இங்கே அமைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கலைஞர்களுக்கு அவருடைய நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவிக்கின்றோம். ஸோ இதைப்போல் முக்கிய ஒரு பங்காக கலைஞர்களை ஊக்குவிக்குவது தான் எங்களுடைய நோக்கம், தமிழ் இசையை வளர்ப்பது தான் எங்களுடைய நோக்கம் என்ற வகையில்தான் இந்த தமிழ் இசை விழா நடத்தப்படுகின்றது. இந்த தமிழ் இசை விழா வந்து 24வது வருஷம் நடக்கிறது. எங்கள் சபா 45 வருஷமாக இருக்குது, ஆனால் தமிழ் இசை விழா இந்த 24வது வருஷமாக நடக்கிறது. இந்த தமிழ் இசை விழா வந்து இன்று தொடங்கி, அதாவது 26/12/2019 முதல் 1/1/2020 வரை, 1 ஜனவரி 2020 வரைக்கும் நடக்கிறது. இதில் வந்து டாக்டர் பிரேமா ரங்கராஜன், மாம்பலம் சிஸ்டர்ஸு, டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் மற்றும் டாக்டர் எம் நர்மதா ஆகிய முன்னணி கலைஞர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். இவ்விழாவில் தொடக்கமாக சௌஜன்யா சுரேஷ் பரதநாட்டியம் நடைபெற்றது. ஜோ
தமிழ் இசை விழா ஆரம்பித்ததுக்கு முன்னோடியாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொல்லணும். 1944 ராஜாசார அண்ணாமலை செட்டியார் தமிழ் நிகழ்ச்சிகள் மட்டுமே, அதாவது தமிழ் கீர்த்தனைகள் மட்டுமே பாடணும்ன்ட்டு ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு நினச்சி அந்த தமிழ் இசை மன்றம் ஆரம்பித்தது. ஆரம்பித்து அதுக்காகவே அந்த ராஜா அண்ணாமலை மன்றம் கட்டினது. அது கட்டி அப்போ அந்த 44 அங்கே பாடக்கூடிய ஒரு வாரமோ அல்லது அந்த காலத்தில் அவ்வளோதான் நடக்கும். அதே பழைய பத்தியதுபடியே 24-23 அந்த காலத்தை ஆரம்பித்து 31 முடிக்கிற மாதிரி பூரா தமிழ் பாடல்கள் தமிழ் கீர்த்தனை பாடுற மாதிரி ஏற்பாடு பண்ணி தொடர்ந்து நடந்து வருது. ஒரு முறை அதே மாதிரி அது வந்து தனியாக அந்த பக்கம் நார்த் மெட்ராஸ்னு ஆகிட்டதுனால சவுத் மெட்ராஸில் ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸை முடிவு பண்ணது. முடிவு பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு சிலர் சொன்னாங்க, இங்கே கூட நிறைய சபாக்கள் இருக்குது, அண்ணா நகரில் வந்து இவ்வளோ டெவலப் ஆச்சு. அண்ணா நகர் கிட்டத்தட்ட 1970 ஆரம்பிச்சு, இன்னும் முன்னாடி 65 அங்கே வந்து ஒரு சபான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒருத்தர் ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்த போது அதுக்கு சரியான ஹால் அவங்களுக்கு இல்லாதனால தொடர்ந்து நடத்த முடியாமல் அது நிறுத்தும்படி ஆகிடுத்து. நம்ம செய்யலாம்னு சொன்னால் அப்படியே செய்வோன்னு, அதை இது மாதிரி தமிழ் இசை விழாவாக செய்வோன்னு பூர்த்தி அது அப்படின்னு தீர்மானம் பண்ணி இது 24 நடக்கிறது. அங்கே தான் நடந்துட்டு இருந்து அது வள்ளியம்மாள் ஸ்கூலில் ஃபஸ்ட் ஃப்ளோர் நடந்து கொண்டு இருந்தபோது நிறைய பேர் வயசானவங்க வந்து படி அங்கே லிஃப்ட்டு கிடையாது சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ராஜாஜி பவனுக்கு மாற்றி அதுக்கப்புறம் இங்கே மயிலாப்பூருக்க வந்து இங்கே பாரதிய வித்யா பவன் இந்த ஹாலில் நடந்துட்டுருக்கு. நல்ல வரவேற்பு இருக்கு. செட்டிநாடு வித்யாசிரம் மாணவர்களின் நாம சங்கீர்த்தனம் பக்தஸ்வர பஜனை பாடல்களுடன் இவ்விழா தொடங்கியது. இன்றைக்கி வந்து 24வது தமிழ் இசை விழா கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸில் இசை சுடர்ன்ற விருதை வந்து எனக்கு அளிச்சிருக்காங்க. இது எனக்கு ரொம்பவும் சந்தோஷத்தக்கூடிய தரக்கூடிய விஷயமா இருக்குது. கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து என்னோடய சின்ன வயசுலேருந்தே ஆதரித்து நிறையா கச்சேரிகள் பாடியிருக்கேன். அண்ட் அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் இன்றைக்கி அவார்டு வாங்குறது, அதுவும் சிறந்த கலைஞரான திரு சஞ்சய் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுடைய வாங்குறது எனக்கு ரொம்பவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது.
இவ்விழாவில் முதன்மை விருந்தினராக பொற்றாமரை தலைவர் இலா கணேசன் அவர்கள் கலந்து கொண்டார். சஞ்சய் சுப்பிரமணியன், அபிலாஷ் கிரி பிரசாத், நல்லிக்குப்பு சாமி மற்றும் டி ஹெச் விக்கு விநாயகராம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று விழாவை சிறப்பு செய்தனர். சி வி சந்திரமோகன் இவ்விழாவை தொகுத்து வழங்கினார். எந்த ஒரு நல்ல காரியமும் தொடங்கும் போது பிள்ளையார் சொல்லி போட்டுத்தான் தொடங்குவோம். இந்த விழா ஐயா கணேசன் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுவது சந்தர்ப்பம் அல்ல, அது ஒரு சங்கல்பம். திரும்பும் திசையெல்லாம் ஒளி நிறைந்திருக்கிறது, அது விஞ்ஞானம். திருவிளக்கை ஏற்றி வெளிச்சத்தை போற்றி விழா தொடங்கினால் அது மெய்ஞானம், அது பாரத பண்பாடு. இதோ புனிதமான அதன் வெளிப்பாடு. விழா மேடையை வெளிச்ச மேடையாக மாற்ற ஐயா இலகணேசன் அவர்கள் முறைப்படி விளக்கேற்றி விழாவை தொடங்கி வைப்பார்கள். விருந்தினர்களும் அதை தொடர்வார்கள். முதன்மை விருந்தினர் பொற்றாமரை தலைவர் திரு இலா கணேசன் அவர்கள் மலர் கொத்துகளுடன் அழகு செய்யப்பட்ட குத்து விளக்கினை ஒளியேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினர்கள் தொடர்ந்து தீபஜோதியை ஏற்றி வைத்தனர். அபிலாஷ் கிரி பிரசாத் இறை வணக்க பாடலுடன் இவ்விழா இனிதே ஆரம்பமானது. துணை வருவாய் அருள்வாய் தயவாய் வாரணமுகவா துணை வருவாய் அருள்வாய் தயவாய் வாரணமுகவா துணை வருவாய் அருள்வாய் தயவாய். கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸின் தலைவர் கே எம் நரசிம்மன் அவர்கள் இவ்விழாவில் வரவேற்புரையாற்றினார். தமிழ் இசை விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். முதற்கண் இந்த விழாவிற்கு வரிய புரிந்திருக்கும் முக்கிய விருந்தினர்களை வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவிற்கு தலைமை விருந்தினராக வருகை புரிந்து இந்த விழாவினை தொடங்கி வைத்து தமிழ் இசைவேந்தர் விருதினையும் இசைச்சுடர் விருதினையும் வழங்க உள்ள மரியாதைக்கு உரிய திரு இல கணேசன், பொற்றாமரை என்ற கலை இலக்கிய அமைப்பின் தலைவராக இருக்கின்றார். அவர்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திரு நல்லிசார் அவர்களை வரவேற்கின்றேன். அடுத்ததாக விருது பெற்ற அனைத்து கலைஞர்களையும் வாழ்த்தி பேச வருகை புரிந்திருக்கும் பெரியவர் ஸ்ரீ டி ஹெச் விக்கு விநாயகராம் அவர்களை இரு கரம் கூப்பி வரவேற்பதை என்னுடைய பாக்கியமாக கருதுகின்றேன். அடுத்ததாக இன்றைக்கு கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸின் தமிழ் இசை வேந்தர் விருதினை பெறவுள்ள வித்வான் திரு சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களை வரவேற்று இந்த விருதினை ஏற்பதற்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கே எம் நரசிம்மன் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்தார். பொற்றாமரை தலைவர் திரு இலா கணேசன் அவர்கள் திரு சஞ்சய் சுப்பிரமணியன் அவர்களுக்கு தமிழிசை வேந்தர் விருதினை வழங்கி கௌரவித்தார். இசைச்சுடர் விருதினை திரு அபிலாஷ் கிரி பிரசாத் அவர்களுக்கு திரு இலா கணேசன் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்தார். டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்களால் நிறுவப்பட்ட பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் நினைவு பரிசினை நல்லி குப்புசாமி அவர்கள் மிருதங்க கலைஞர் எஸ் சிவராஜன் அவர்களுக்கு வழங்கினார். குரு காரைக்குடி ஆர் மணி அவர்களால் நிறுவப்பட்ட குரு காரைக்குடி மணி சிறப்பு பரிசினை நல்லி குப்புசாமி அவர்கள் வழங்க மிருதங்க கலைஞர் திரு உழவூர் பி கே பாபு அவர்களின் மாணவர் ஹரி பெற்றுக்கொண்டார். ஏ ஜி ராமசாமி அவர்களின் குடும்பத்தினரால் நிறுவப்பட்ட ஏ ஜி ராமசுவாமி நூற்றாண்டு நிறைவு பரிசினை நல்லி குப்புசாமி அவர்கள் வயலின் கலைஞர் திருமதி ஸ்ரதா ரவீந்திரனுக்கு வழங்கினார். பி பாலசுப்பிரமணியன் அவர்களால் நிறுவப்பட்ட இசை ஆசானுக்கான திருமதி ராஜம் வைத்தியநாதன் சிறப்பு பரிசினை டி ஹெச் விக்கு விநாயகராம் அவர்கள் காரைக்குடி எம் எஸ் மணி அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு பரிசினை வழங்கினார்.
பி பாலசுப்ரமணியன் அவர்களால் நிறுவப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்டல் இசை ஆசானுக்கான திருமதி ராஜம் வைத்தியநாதன் சிறப்பு பரிசினை டி ஹெச் விக்கு விநாயகராம் அவர்கள் குடலிசை கலைஞர் பி பத்மேஷ் அவர்களுக்கு வழங்கி கௌரவித்தார். கே எஸ் சந்திரமௌலீஸ்வரன் அவர்களால் நிறுவப்பட்ட சிறந்த உப பக்கவாத்திய கலைஞருக்கான திருமதி உமா நினைவு பரிசினை டி ஹெச் விக்கு விநாயகராம் அவர்கள் மோர்சிங் கலைஞர் திருமதி பாக்கியலட்சுமி எம் கிருஷ்ணா அவர்களுக்கு வழங்கி சிறப்பு செய்தார். கே ரங்கராஜன் அவர்களால் நிறுவப்பட்ட சிறந்த உபன்யாசகர் ஹரிகதா கலைஞர் நாம சங்கீர்த்தன கலைஞருக்கான திருமதி வேதவல்லி நினைவு பரிசினை டி ஹெச் விக்கு விநாயகராம் அவர்கள் பிரம்மஸ்ரீ எஸ் கணேஷ் சர்மா அவர்களுக்கு வழங்கி சிறப்பு செய்தார். முதன்மை விருந்தினர் திரு இலா கணேசன் உரையாற்றுகையில், இசை என்பது இசையின் நடனம் போன்ற கலைகள் ஏனைய நாடுகளிலும் இருக்கின்றன, போற்றப்படுகின்றன. பாரத நாட்டிலும் கூட பல்வேறு நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. வேறுபாடு என்ன? உலகத்து நாடுகள் எல்லாவற்றிலும் நடைபெறுகிற நடனமோ பாடலோ அது அவர்களுக்கு பொழுதுபோக்கு அம்சம். ஆனால் பாரத நாட்டில் இது இறை வழிபாடு. சங்கீதத்தின் மூலமாக இறைவனை நேரடியாக காணலாம், அடையலாம் என்று நிரூபிக்கப்பட்ட பல உதாரணங்கள் இருக்கின்றன. இசை என்பது பொதுவானது, இதில் மொழி பேதம் என்பது இல்லை. ஆனால் தமிழ் இசை என்பதாக வரும்பொழுது இதனுடைய பின்னணி நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும். நந்திதேவன் முதலாக தொடங்கின கிருஷ்ணபிரான் வாயிலே புல்லாங்குழல் இசையாக அமர்ந்திருந்த, சிவனது கையிலே இருக்கிற உடுக்கை போல மிக தொன்மையாக இருக்கிற இந்த இசைக்கருவிகள் இசை, அது கிபி 7 முதல் 12வது நூற்றாண்டு வரை சைவ வைணவ பெரியோர்கள் நால்வரும் 12வரும் இசை வளர்த்தார்கள். தமிழை வளர்த்த பெருமை என்று யாரும் உரிமை கொண்டாட முடியாது. ஆனால் வாழடி வாழியாக இந்த தேசத்தினுடைய மிக பாரம்பரியத்தை ஆய்வு செய்தால் உண்மையில் தமிழ் அப்போதுதான் வளர்த்திருக்கிறார்கள். விருது பெற்றவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். திரு சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்கள், அவர் இப்போதான் நான் அறிமுகப்படுத்தும் போது தெரியும், ஆச்சரியப்பட்ட பட்டய கணக்காளர். என்னையே அது பட்டய கணக்காளர்னு சொல்கிறீங்க, மேடைக்கு வந்தால் பட்டய கிளப்புறீங்க அப்படின் தான் நமக்கு பாராட்ட தோன்றுகின்றது. விருது பெற்ற அத்தனை பேருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லி குப்புசாமி அவர்களின் நல்லுரையில், எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த டிசம்பர் சீசனில் தனி சிறப்பு பெறும் நிகழ்ச்சி என்று கருதப்படுவது கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் வழங்கும் தமிழ் இசை விழா. தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரும் கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் வருடா வருடம் மூத்த கலைஞர்களையும் வளரும் கலைஞர்களையும் பாராட்டி வருகிறது என்பது வரவேற்புக்குரியது. டி ஹெச் விக்கு விநாயகராம் அவர்களின் பாராட்டு உரையில், இன்னைக்கு சஞ்சய் சுப்பிரமணியம் அவருக்கு வந்து அவார்டு கொடுத்தது ரொம்ப பெருமை. மற்ற அவார்டெலாம் வாங்கினவா அத்தனை பேரும் ரொம்ப ஒஸ்தியான செலக்ஷன். விருது பெற்ற சஞ்சய் சுப்பிரமணியன் உரையாற்றுகையில், இந்த தமிழிசை வேந்தர் விருதை எனக்கு அளித்த கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப வருஷமாக இந்த சபாவோட எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. ஏன்னா 1987 தான் நான் முதல்ல டிசம்பர் சீசனில் கச்சேரி பாடினேன். பாடினது கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ், பாடின இடம் பாரதி வித்யா பவன். அதுக்கு வந்து நான் எப்போவுமே அவர் சேகர் சாரோட அப்பா ராஜகோபால் சாருக்கு தான் நன்றி கொடுக்கணும். ஏன்னா நான் யாருன்னு அவர் எப்படி கண்டுபிடிச்சி எனக்கு எப்படி லெட்டர் எழுதினாருன்னு இன்னி வரைக்கும் தெரியாது. எனக்கு என்னென்னா இந்த தமிழ் பாட்டு பாடுறதுங்கிறது வந்து எங்கள் குருநாதர்கள் எல்லாரும் அப்படி தான் என்னை ஆசீர்வாதம் பண்ணான். ஆரம்பத்தில் கச்சேரி பாட ஆரம்பிக்கிறச்சே என்னடா பாட போகிற இன்னைக்கு சக்கனி ராஜா, அப்புறம் வரணா என்ன ஜலஜாட்சி வரணும், சரி தமிழ் பாட்டு அப்படி தான் கேட்பா என்ன. எந்த கச்சேரிக்கு போனாலும்
அதை வந்து ஒரு காரியமாக வச்சுன்னு பாடி தான் ஆகணும். அப்படி தான் வந்து எங்கள் எல்லா குருநாதர்களும் அது வந்து ஒரு எந்த விதமான அரசியல் நோக்கமோ சமூக நோக்கமோ இருக்காது, வெறும் ஒரு பற்று தான் இருக்கும். விருது பெற்ற காரைக்குடி எம்எஸ் மணி உரையாற்றுகையில், இப்போ என்ன மதிச்சு அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மதிச்சு எனக்கு இந்த அவார்டு கொடுத்த கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ், அவளோட ஆர்கனைசேஷன் ராஜம் வைத்தியநாதன் அவர்களுடைய இதுக்கு எனக்கு இந்த அவார்டு கிடைச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக நினச்சி நான் அதை ரொம்ப பெருமைப்படுறேன். விருது பெற்ற பி பத்மேஷ் உரையாற்றுகையில், மாதா பிதா குரு தெய்வம் அவ அனுகிரகத்தினால இன்றைக்கி நான் இந்த மேடையில் நிற்கிறேன். மகாபெரிவாள்கிட்ட ரொம்ப பற்றுள்ள ஒரு ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி, அதனால் இன்றைக்கி விக்கு விநாயகராம் சார்ட்டேருந்து அது வாங்க முடிஞ்சுது. இதெல்லாம் வந்து என் குருநாதர் பத்மஸ்ரீ டாக்டர் என் ரமணி சாருக்கு போய் சேர வேண்டியது. விருது பெற்ற பிரம்மஸ்ரீ கணேஷ் சர்மா உரையாற்றுகையில், கணேசன் சார் சொன்னார் மற்ற தேசத்தில் உள்ள கலைகளுக்கும் எல்லா தேசத்துலேயும் கலை இருக்குது, இசை இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம பாரத தேசத்தில் உள்ள இந்த கலாச்சாரத்துக்கு இந்த கலைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, காஞ்சி பெரியவா சொல்கிறா மற்றதெல்லாம் வெறும் எக்ஸைட்மெண்ட்டு, இங்கே தான் எலவேட் பண்ணக்கூடியது அப்படி. மற்றதெல்லாம் வெறும் புலன்களுக்கு, ஆனால் இங்கே இருக்கிறது புலன்களுக்கு மட்டும் இல்லை ஆன்மாக்கு. இங்கே பொழுது போகணும் அப்படின்னாலும் ராக்கும் பிரேக்கும் கிடையாது. இங்கே இங்கே என்ன பால்வடியும் முகம் பாவையா மிரகுரம் திருப்பி திருப்பி இதுதான் இதுதான் நம்மளோட கலையோட பெருமை. அந்த கலை எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டை போல இனிமேல் கலையை வளர்க்க வேறு எந்த இடமும் கிடையாது. இறுதியாக நன்றி உரையை டி எஸ் ராஜகோபாலன் உரையாற்றினார். தமிழ் இசை வேந்தர் விருதினை திரு சஞ்சய் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் இசைச்சுடர் விருதினை திரு அபிலாஷ் கிரிபிரசாத் அவர்களுக்கும் வழங்கி சிறப்புரையாற்றிய முதன்மை விருந்தினர் திரு இல கணேசன் அவர்களுக்கு கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் சார்பில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சில அறக்கட்டளை சிறப்பு விருது பரிசுகளை வழங்கி உரையாற்றிய பத்மஸ்ரீ டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் அழைப்பை ஏற்று வருகை புரிந்து சில அறக்கட்டளை சிறப்பு பரிசுகளை வழங்கி கலைஞர்களை பாராட்டி உரையாற்றிய பெரியவர் பத்மபூஷன் திரு விக்கு விநாயக்ராம் அவர்களுக்கும் எனது நன்றி. இன்று தமிழிசை வேந்தர் விருதினை ஏற்றுக்கொண்டதற்காக திரு சஞ்சய் சுப்பிரமணியன் அவர்களுக்கும், இசைச்சுடர் விருதினை ஏற்றுக்கொண்டதற்காக திரு அபிலாஷ் கிரிபிரசாத் அவர்களுக்கும், மற்றும் 7 அறக்கட்டளை சிறப்பு பரிசுகளை பெற்றுக்கொண்ட உள்ளூர் மற்றும் வெளியூர் கலைஞர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி உரையுடன் இவ்விழா இனிதே நிறைவு பெற்றது.